தமிழகம் மற்றும் புதுவையில் ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவை பதினேழு ஆண்டுகளில் பதினெட்டாவது முறையாக இருசக்கர வாகனத்தில் சுற்றி வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் அவேர்னஸ் அப்பா திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவசுப்பிரமணி என்பவர் இரத்த தானம் கண்தானம் சாலை பாதுகாப்பு கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவை பதினேழு ஆண்டுகளில் பதினெட்டாவது முறையாக இருசக்கர வாகனத்தில் சுற்றி வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் தான் ஓட்டி செல்லும் இருசக்கர வாகனத்தின் ஒரு பகுதி கூட வெளியில் தெரியாத அளவிற்கு விழிப்புணர்வு வாசகங்களை ஒட்டியுள்ளதோடு தனது உடையிலும் ஹெல்மெட்டிலும் விழிப்புணர்வு வாசகங்களை ஒட்டிக்கொண்டு பிரயாணிக்கிறார் மேலும் தனது இருசக்கர வாகனத்தில் உண்டியல் ஒன்றை வைத்துள்ள சிவசுப்பிரமணி தன்னார்வத்துடன் யாரேனும் நன்கொடை அளித்தால் அதனை ஏற்றுக்கொள்கிறார் இதன் மூலம் வரும் தொகையை வெளியூரில் இருந்து திருப்பூர் வரும் மாற்றுத்திறனாளிகள் தங்கிச் செல்வதற்காக தான் கட்டிவரும் இலவச ஓய்வு விடுதிக்கு செலவழிப்பதாக அவர் கூறினார் மயிலாடுதுறை வந்த சிவசுப்பிரமணிக்கு சமூக ஆர்வலர்கள் வரவேற்பளித்து மயிலாடுதுறை மாவட்டம் உருவாவனதை தொடர்ந்து முதன்முறையாக பயணிக்கிறேன் என்று அவேர்னஸ் அப்பா கூறினார் பின்னர் கலைத்தாய் அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அவருக்கு ஊக்கமளித்து கொடியசைத்து அனுப்பி வைத்தனர் விழிப்புணர்வுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளதால் பலரும் தன்னை அவேர்னஸ் அப்பா என்று அழைப்பதாக கூறுகிறார் சிவசுப்பிரமணி உடலெங்கும் விழிப்புணர்வு வாசகங்களை பொருத்தி கொண்டு இருசக்கர வாகனத்தில் சுற்றி வந்த அவரை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்துச் சென்றனர் இது இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்